இன்னும் என்ன இவரை ஆளையே காணோம், மணி 11 ஆக போது இன்னுமே இவரை காணுமே. அர்ச்சனா, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தியா? இவ்வளோ நேரம் அண்ணனை காணுமே, எப்பவுமே சீக்கிரமாக வந்துடுவாங்க, இன்னும் காணுமே. கொஞ்சம் ஃபோன் அடிச்சு பாரு அர்ச்சனா. நான் ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை, நீயாச்சும் ஃபோன் பண்ணி பாரு, இப்போ எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஆமாம் நீ, அதான் நானும் யோசிச்சிட்டே இருக்கேன், இன்னும் அண்ணனை காணோம். நான் ஃபோன் பண்ணி பார்த்தா ரிங்கு போதா, நான் எடுக்கவே இல்லை, என்னன்னு தெரியல. நீங்கள் கால் பண்ணி பார்த்தீங்களா? நான் வந்து கால் பண்ணி பார்த்தேன், ஆனால் எடுக்கவே மாட்டேறாங்க. ரிங்கு மட்டும் ஃபுல்லாக போய் போய் கட் ஆகுது. மழை வேறு ஜோராக பெய்யுது, இன்னும் இவரை வேற காணோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயமாக இருக்குது. அண்ணி மழை பெய்யுதுல, அதனால டவர் கிடைக்காம சிக்னல் இல்லாமல் இருக்கும். நீ வேறு எதுவும் இருக்காது, ஆஃபீஸில் ஏதாச்சும் ஒர்க் இருக்கும், அதனால கூட வரத்துக்கு லேட் ஆகலாம். நீ எப்பவுமே வேலையில் லேட் ஆகிடுச்சுன்னா கால் பண்ணி சொல்லிவிடுவார், இப்போ மட்டும் சொல்லவே இல்லை. அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ணி நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, மழை பெய்யறதுனால சிக்னல் இல்லாமல் இருக்கிறனால தான் ஃபோன் எடுக்க முடியாமல் இருந்திருக்கும், வேறு எதுவும் இருக்காது. நீ பார்க்கலாம், லேட் வேற ஆகிடுச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இல்லை மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ம், சரிங்க அண்ணி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க. ஆஃபீஸில் வேறு இன்றைக்கி நிறைய ஒர்க்கு, மழை வேறு ஜோராக பெய்யுது, டைம் ஆகிடுச்சு. பரவாயில்ல, மழை பெய்ஞ்சாலும் போயிட வேண்டியதான். என்ன அங்கே யாரோ நிற்கிற மாதிரியே தெரியுது, எதுவும் பொண்ணு நிற்கிதோ என்ன? சரி, யார் நின்னா என்ன, நம்ம பாட்டில் வண்டி ஓட்டிட்டு போயிடலாம், இதுக்கும் நிறுத்த வேணாம். ஏங்க கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. என்ன, நம்ம வண்டி முன்னாடி வந்து நின்றுட்டு வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கு, யாராக இருக்கும்? நான் வேலைக்கு போயிட்டு வர வழியில் ரொம்ப மழை அதிகமாக வந்துருச்சு, ஒரு ஆட்டோ பஸ்ஸு காரு கூட எதுவுமே வரல, நீங்கள் மட்டும்தான் வரீங்க. எனக்கு கொஞ்சம் வெளிச்சில் அதை கொஞ்சமே விட்டுருங்களேன். ஐயோ, பொண்ணுங்களெல்லாம் ஏற்றி பழக்கம் இல்லைம்மா, நீங்கள் ஏதாச்சும் ஆட்டோ வரும் கொஞ்ச நேரத்தில், அதில் ஏறி போங்கம்மா. ரொம்ப நேரமாக நிற்க, ஒரு ஆட்டோ கூட வர்றேங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ, இந்த பொண்ணை பார்த்தா வேற பாவமாக இருக்குது, இங்கே வேற லைட்லாம் ஆஃப் ஆகி ஆனால் எரிஞ்சிட்ருக்கு, மழை வேற ஜோராக பெய்யுது, என்ன பண்ணுன்னு தெரியலையே. சரி, பேசாமல் ட்ராப் பண்ணிடலாமா? நீங்கள் ப்ளீஸுங்க, கொஞ்சம் என்னை ஏற்றிட்டு போயிடுங்க, இந்த ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க. சரிம்மா, நீ எங்கே இறங்கணும்னு சொல்லு, நாங்கள் இறக்கி விட்டுறேன். சரி, வந்து வண்டியில் உட்காருமா. நீ தனியாக இருக்க, தனியாக நிற்கிற, மழை பெய்யுதுன்றனால தான்மா இந்த ஹெல்ப் பண்ணுறேன் நான். சரிம்மா, வந்து வண்டி பின்னாடி உட்காருமா. ரொம்ப நன்றிங்க. அம்மா, நீங்கள் எந்த ஊருமா? நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்து இங்கே வேலை செய்கிறீங்க? இங்கே பக்கத்தில் வேலை செய்கிற மாதிரி எந்த கம்பெனியும் இல்லையே. எங்கள் ஆஃபீஸ் தான் இருக்குது, பட் எங்கள் ஆஃபீஸில் உங்களை நான் பார்த்ததே இல்லையே. நீங்கள் இங்கே எங்கேம்மா வேலை செய்கிறீங்க? இங்கேனா கம்பெனி பக்கத்தில் இருக்கா? நீங்கள் எங்கே இறங்கணும்னு சொன்னீங்கன்னா அங்கே இறக்கி விட்ருவேன், எங்கே இறங்கணும்னு சொல்லவே இல்லையே. அம்மா பொண்ணு, நான் பேசிகிட்டே வரேன், நீங்கள் எதுவுமே பேசாமல் வந்துட்டுருக்கீங்க. முதல்ல தோல்லேருந்து கையெடுங்க. தோல் எதுக்கு கையை போடுறீங்க? தோல்லேருந்து முதல்ல கையெடு. ஏதோ பாவம் மலையில் நிற்கிறீங்கன்னு வண்டியில் ஏற்றுனா தோல் மேலெலாம் கை போட்டு டச் பண்ணுறீங்க. முதல்ல தோல்லேருந்து கையெடுங்க. நான் பாட்டில் பேசிகிட்டே வரேன், நீங்கள் எதுவுமே சொல்லாமல் வரீங்க. சரி, திரும்பி பார்ப்போம். எங்கடா பின்னாடி உட்காந்துருந்த பொண்ணை காணோம். ஐயோ, இப்போ வந்தது பொண்ணா பேயா? முதல்ல இந்த இடத்துல நிற்காம இங்கேருந்து ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிடலாம், அதுக்கப்புறம் என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அண்ணி, அண்ணனோட வண்டி சவுண்டு மாதிரி கேட்குது, அண்ணன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அண்ணி. ஆமாம், இதை வந்துட்டாரு. ஏங்க ஏங்க, என்ன கூட கூட போயிட்டே இருக்கிறாரு. ஏங்க, உங்களை தான் கூப்பிட்றேன், காது கேட்கலையா? ஏங்க அண்ணன் எப்போவுமே இப்படி இருக்க மாட்டார், வந்தோன்னு பேசுவார் எல்லார்ட்டையும், இப்படி பேசாமே போகிறாரு. சரி, வேலை ரொம்ப பிஸியாக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், மழையில் வேற நினைஞ்சிட்டே வந்திருப்பாரு. அதான் ஏங்க, நான் கூப்பிட கூப்பிட எதுவுமே பேசாமல் போகிறீங்க, என்ன தான் ஆச்சு உங்களுக்கு? ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னு கேட்க தான் கூப்பிட்றேன், ஏன் இப்படி எதுவுமே சொல்லாமல் அப்படியே உம்முனு அந்த பக்கமே ஏதோ பார்த்துட்டே இருக்கீங்க? இந்த பக்கம் திரும்புங்க கொஞ்சம். வேலையிலேருந்து வந்ததுலேருந்து சும்மா நொய் நொய்ன்னு கூட்டுனே இருக்கிற, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் வாயை மூடு, நான் குளிக்க போகிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, போவான் அந்த பக்கமாக. இவ்வளோ சாரி இருக்குதே, நான் ரொம்ப நாள் கழிச்சு புடவை கட்ட போகிறேன், நம்ம ரெட் கலர் சாரியே எடுத்துக்கலாம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன இவர் என்னுடைய சாரி எடுத்துகிட்டு போகிறாரு? இவரோட குரலே வேறு மாதிரி இருக்குது, ஒருவேளை மழை நினைச்சதுனால குரல் தொண்டை கடிச்சே என்னமோ. அண்ணா அண்ணா, என்னண்ணா எல்லாரும் பேசிகிட்டே இருக்கோம், நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அண்ணா.